February 2022, Royal Enfieldோட Scram 411 எதிர்பார்க்கலாம். பாசிட்டிவா ஹிமாலயனோட மோர் ரோட் பேஸ்ட் வெர்ஷன், அதோட ஸ்பை ஷார்ட்ஸ் அண்ட் அதுலேருந்து நம்ம என்னென்னலாம் டெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசுனா என் பேர் அருண், வீக்கெண்டில் ரைட் போவோம், அது வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ்க்ரைபர்ஸ் அதை பார்த்து நல்லா தன்பாக கமெண்ட் பண்ணுவாங்க, நான் அது கமெண்ட் வச்சுன்னு ரிப்ளை பண்ணி நாட்டுக்கு தின்னு நாங்களும் அப்பப்போ மீட் பண்ணின்னு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். உங்களுக்கும் பைக் ரைட்ஸ், ட்ராவலாக், மோட்டோ வ்ளாக் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தேன் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? என்னோட நாலேஜ்க்கு இந்த மோட்டார் சைக்கிள் இண்டஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல எனக்கு இருக்கிற கொஞ்சோண்டு எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு மாதிரி வைல்டாக கெஸ்ட் பண்ணுறது இதுதான். ராயல் என்ஃபீல்டு அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை கன்சால்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 2022-2023ல. அதோட லைனப் எப்படி இருக்கும்னா, இப்போ இருக்கிற மீடியா 350 அதோட இன்ஜின் ஹிட் ஆனதுனால அந்த இன்ஜினை வச்சு ரிலீஸ் ஆன கிளாசிக் 350 ரீபார்ன், இதை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க. இதனை தொடர்ந்து போர்ட்ஃபோலியோவில் இன்க்ளூட் ஆக போகிறது 100 350, இது அதே ஜே சீரிஸ் மீட்டர் இன்ஜின் தான். அதே CB350 ஓன் டைனஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் காம்படிஷனுக்கு எடுத்துன்னு வராங்க. ஃபாலோட் பை 650cc சூப்பர் மீட்டியர், அதாவது மீட்டியர் மாடலில் இன்டர்செப்டர் 650 இன்ஜின் எடுத்துன்னு போய் உட்கார வைக்க போகிறாங்க. ஃபாலோட் பை ஷார்ட் கன் 650, அதே இன்டர்செப்டர் இன்ஜினை ஒரு பாபர் மாடல் எடுத்துன்னு போய் உட்கார வைக்க போகிறாங்க. இதை லீட் பண்ணுறதுக்கு ஹிமாலயனோட ரோட் பேஸ்ட் வெர்ஷன் ஸ்கிராம் 411. ஃபியூச்சரில் ஹிமாலயன் மாடலில் அந்த 650cc இன்டர்செப்டர் இன்ஜின் எடுத்துன்னு போய் ஹிமாலயன் பாடியில் உட்கார வைக்க போகிறாங்க. அட, ஒன்றும் இல்லை, 350cc இன்ஜின் ஒன்று, 411cc இன்ஜின் ஒன்று, 650cc இன்ஜின் ஒன்று, அப்புறம் மீட்டியர், ஹிமாலயன், கேஃபர் ரேசர், ஸ்கிராம்லர்னு 4 ஃபார்ம் ஃபேக்டர் ஃப்ரேம்ஸு அவ்வளோ தான். இப்போது அதில் அதை மாற்றி போடுறது, இதில் இதை மாற்றி போடுறது, புதுசாக ஒரு பெயிண்ட் அடிக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறது, விளம்பரம் பண்ணுறது, பைக்ஸை விற்கிறது, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது, அவ்வளோ தான். அவ்வளோ தான் ஃபார்முலாவே, இந்த மோட்டார் சைக்கிள் இண்டஸ்ட்ரி ஃபார்முலாவே அவ்வளோ தான். அண்ட் ஒய் நாட், பைக் தான் செம்மையாக இருக்குல்ல, என்ஜாய் பண்ண வேண்டியது தானே. இன்னும் அப்புறம் சர்வீஸுக்கு தான் மாற அடைக்கணும். அண்ட் இப்போலாம் பிராண்டுக்கும் சர்வீஸுக்கும் சம்மந்தம் இல்லை, டீலருக்கும் கஸ்டமருக்கும் தான் சம்மந்தம். பிராண்டுக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ சர்வீஸ் நல்லா இல்லை அப்படின்னா பிராண்டை குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. என்ன, புல்லட்லேயும் புது 350 ஜே சீரிஸ் இன்ஜின் எத்தனை உட்கார வைக்க போகிறாங்களாம். அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் ரிகார்ட்லெஸ், த பைக்ஸ் ஆர் ஆசம் அண்ட் த ஸ்கிராம் 411 இஸ் அஃபிஷியல் நவ். February 2022 ரிலீஸ் ஆக போகிற இந்த பைக்கை அசால்ட்டாக நிறைய வாட்டி நம்ம கண்ணில் பட்டுச்சு. பார்த்த வரைக்கும் ஹிமாலயன் தான், அதோட டால் விண்ட்ஸ்க்ரீனை கழட்டியாச்சு, ஜெரிகன் மவுண்ட்ஸை கழட்டியாச்சு, பெரிய பெரிய லக்கேஜஸை கழட்டியாச்சு, ஷாக் அப்சார்வர்ஸில் ஹெட்லாம்பை மாட்டியாச்சு, அண்ட் ரெண்டு பாடி பேனல்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு. ராயல் என்ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டைபர் ரீசெண்டாக என்னோட ஒரு ஹிமாலயன் மாடிஃபை பண்ண வீடியோவில் போட்டிருந்தார் கமெண்ட்ஸில், வண்டி வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்கான், காக்கி, கிரே, ப்ளூ, ரெட்னு பெயிண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே அப்படியே அந்தரா இருக்கான். ஹிமாலயன் ஆசைப்படுற நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதை ரிலீஸ் ஆனதும் எது நமக்கு பக்காவாக செட் ஆகி விட்டாவோன்னு சொல்லி யோசிச்சு டிசைட் பண்ணிக்கலாம். அதுவும் மீட்டியாரில் ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜர் சாக்கெட் வருது இல்லை, அது இதில் வரும்னு எதிர்பார்க்குறா பார்க்கலாம். பொறுமையாக இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது, நீங்களும் பொறுமையாக இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது ஹிமாலயனோட எக்ஷோரூம் 2.1 lakh, அண்ட் இது என்ன, இதுலேருந்து ஒரு 20,000 இல்லை 30,000 ரூபாய் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பையை பார்த்தா மெக்கானிக்கலாக அப்படியே தான் இருக்குது, 411cc காம்பினேஷன் கூல், சிங்கிள் சிலிண்டர், 24.3 BHP அண்ட் 32 Nm, 5-speed கியர் பாக்ஸ், சைட் மவுண்டட் எக்ஸாஸ்ட், சிங்கிள் பீஸ் சீட்டு, 411ஓட அந்த டீக்கல் கிராஃபிக்கு, ஸ்போக்டு வீல்ஸு, டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக், டியூல் சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம், சர்க்குலர் மிரர்ஸ் அண்ட் ரெகுலர் ஃபெண்டர்ஸ். பார்க்கலாம் எப்படின்னு. நான் என்னோட ஹிமாலயன் ஸ்கிராம் மாடிஃபை பண்ண வீடியோ சேனலில் இருக்குது, ஃப்ரீயாக இருந்தால் உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கோ செக் இட் அவுட். எனிவேஸ், நீங்கள் ஸ்கிராம்க்கு வெயிட் பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்கு ஹிமாலயன் தான் பிடிக்குமா, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எனிவேஸ், நீங்கள் என்ன கமெண்ட்டில் எழுதுவீங்கன்னு சொல்லி பார்க்க நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற பைக் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கணும்னு எங்கள் எல்லா சார்பாகவும் அன்பு வாழ்த்துக்கள். இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான்.